எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யா, திருவள்ளூர்லேருந்து வரேன். இங்கே வந்ததுக்கப்புறமா நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே எண்ணங்கள்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தாட்ஸ் வேறு, திங்கிங் வேறன்னு தெரிஞ்சிச்சு. நான் நிறைய தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் கூட நான் யோசிப்பேன், என்னடா நம்மளுக்கு எப்போவுமே நெகட்டிவ் எண்ணமே வருது, நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி வருதா, ஊரில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அது வர்றது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அது எல்லாமே தாட்ஸு, அதை பற்றி நம்ம பெருசாக திங்கிங்கில் கொண்டு போக தேவையில்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது தெரிஞ்சதை வந்து இப்போ தெரிஞ்சிட்டதுலேருந்து நமக்கே தெரியாமல் அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். எது தனி எது தனி, எது திங்கிங் எது தாட்ஸ் அப்படின்றது நம்ம ஒன்றுமே பண்ண தேவை கிடையாது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஞானம் அப்படின்றத ஐயா வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். எங்கள் வீட்டிலலாம் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த மாதிரி பிறவி இருக்கக்கூடாது, அடுத்த எது இருக்கக்கூடாது, ஒரு தூங்கும்போது எழுந்துக்கும்போது எப்போவுமே அதை தான் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் ஐயா சொல்லிட்டார், பிறவி வேணானா பிறவி வேணான்னு நினச்சா பிறவி இருக்காது அப்படின்ட்டு. என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஒரு முந்தா நேரத்துலேருந்து நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஞானம் அப்படின்னா புத்தருக்கு தான் இருக்கும், அதுக்கு நிறைய கற்றுக்கணும், நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு தகுதி நிறையா வளர்த்துக்கணும், நிறைய அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கணும், தியானம் பண்ணணும் அப்படின்லாம் நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையுமே விட்டாதாமே ஞானம் அப்படின்ட்டு. ஸோ இந்த புரிதல் வந்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவை. ஞானம்ன்றது ஒன்று தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம நல்லபடியாகவே வாழ முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.